அஸ்ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹி வ ஒபருகாத்து எல்லாம் வல்ல கண்ணியமிக்க ஏக இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹ் நம் அனைவரையும் பார்த்து சொல்கிறான் தன் திருமறையில் கூறும்பொழுது அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் யூஹல்ல வீண ஆமனு இறை நம்பிக்கை கொண்டவர்களே கு அன் புசக்கும் வா நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு காத்து கொள்ளுங்கள் என்று இறைவன் தன் திருமறையிலே குறிப்பிடுகின்றான் இறைவன் கூடுதலாக சொல்கிறான் ஒகூது ஹன்னாசு அல் ஹிஜாரா அதனுடைய எரிபொருட்கள் அந்த நரகத்தினுடைய எரிபொருட்கள் என்பது மனிதர்களும் கற்களும் அப்படின்னு இறைவன் நமக்கு சொல்லி காமிக்கிறான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கின்றவரை அவன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட நெறிமுறைகளை அமைத்து கொண்டால் அவன் சொர்க்கம் செல்ல முடியும் அவனுடைய அந்த தவறுகளை தவிர்த்து கொண்டால் அவன் நரகத்திலிருந்து தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியும் என்று இஸ்லாமிய மார்க்கம் குரானின் மூலமாகவும் நபிகள் நாயம் சொல்லலாக ஒலேவு செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகள் மூலமாகவும் நமக்கு அழகிய முறையில் காட்டித்தருகின்றது அதே போல ஒவ்வொரு சமுதாயமும் அவரவர்களுடைய கலாச்சாரம் சமயம் இன்னும் நம்பிக்கை போன்ற விஷயங்களை வெளிப்படுத்தும் விதமாக அவர்களுடைய ஆடை முறைகளை அமைத்துக் ஒருபோதும் அந்த ஆடை கலாச்சாரத்தினை அவர்கள் விட்டுக்கொடுப்பதோ அல்லது பிறமத சமய கலாச்சாரத்தினை அவர்கள் ஒருபோதும் பிரதிபலிக்கும் வகையில் அமைத்துக் கிடையாது ஆனால் இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கக்கூடிய முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நாம் நம்முடைய இஸ்லாமிய கடமையினை மறந்து அந்நிய கலாச்சாரத்தினை பின்பற்றக்கூடியதை கண்கூடாக பார்க்கின்றோம் அதே போல ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள் ஒருவனுடைய ஆடை என்பது வெறுமனே ஆடை கிடையாது அவனுடைய சிந்தனை அவனுடைய செயல்பாடு இன்னும் அவனுடைய தரம் எல்லாத்தையுமே தரம் பிரிக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த ஆடை ஒருவனுடைய ஆடை எந்த அளவுக்கு குறையுமோ அந்த அளவுக்கு அவன் சீர்கேட்டை நோக்கி செல்கின்றான் என்று ஒரு ஆய்வு கூறுது அதே போல் ஒரு மனிதனுக்கும் ஒரு மிருகத்தினுடைய வித்தியாசம் என்ன அப்படின்னா அதுவும் இந்த ஆடை தான் ஒரு மனிதனுக்கு ஆடை இல்லைன்னு சொன்னால் அவனுக்கும் அந்த விலங்கிற்கும் எந்தவித வித்தியாசமும் இருக்காது எனவே தான் இறைவன் என்ன பண்ணியிருக்கான் மனிதனுக்கு ஆடையை வழங்கியிருக்கான் இந்த சூழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்ட ஷைத்தான் ஆரம்ப காலத்திலேயே ஆதமலைஸ்வம் அவர்களை படைக்கும் பொழுதே இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டான் அல்லா இதை பற்றி தன்னுடைய திருமறையை குரானில் சொல்லி காமிக்கிறான் நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆதமலை அவர்களை படைப்பது பற்றிய விஷயம் ஆதம் ஆதமலை அவர்களை படைத்து அவர்கள் கூட ஹவ்வாலை அவர்களையும் படைத்து சொர்க்கத்திலே உலாவோட செய்கிறான் அப்படி உலா செஞ்ச இறைவன் அவர்களுக்கு ஒரு கட்டளையும் பிறப்பிக்கின்றான் என்ன சொல்கிறான் அந்த மரத்தினை நெருங்காதீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதோடு மட்டுமல்லாமல் ஒரு கூடுதலான தகவலையும் இறைவன் சொல்கிறான் ஷெய்தான் உங்களுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் இப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஷெய்தான் அவர்களை சுற்றி உளம்பர்றான் வந்து பார்க்குறான் எந்த விஷயத்தில் அவர்களை நம்ம வந்து வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஷைத்தான் பார்த்து அவர்களுடைய ஆடையை கலற்ற முயல்கிறான் அல்லாஹ் இதை பற்றி சொல்லும் பொழுது ஏழாவது அத்தியாயத்தில் இருபதாவது வசனத்தில் சொல்லும் பொழுது ஃபவஸ்வச லகும ஷெய்தான் ஒளி யபுதிய லகுமா மின் சௌ ஆத்திகிமா என்று அல்லா தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காமிக்கிறான் இப்போ ஷெய்தான் ஆதம் அலைஸ்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்து ஆரம்பித்து இன்று வரை அவனுடைய சூழ்ச்சியில் கொடி கட்டி படந்து விட்டுருக்கான் அந்த சூழ்ச்சியில் விழுந்த மனிதர்கள் இன்றைக்கி அந்த சூழ்ச்சியில் இருக்கோன்னு கூட தெரியாமல் ஆடை விஷயத்தில் குறையாக ஆடை அணிவதும் இன்னும் அவர்களுடைய ஆடையை இறுக்கமாக அணிவதும் ஃபெமினிசம் பெண்களினுடைய உரிமை அது மட்டும் இல்லாமல் மாடல் ஃபேஷன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேவலமான முறைகளில் ஆடை அணியக்கூடியதாக பார்க்குறோம் இன்னும் அல்லாவுடைய தூதர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஆடையை பற்றி என்ன சொல்லித்தராங்க முக்காலத்திற்கும் ஏற்ற குரான் நமக்கு என்ன போதனைகளை ஆடையை பற்றி வழங்குகிறது என்பதை நம்ம பார்க்கணும் முதலில் இறைவன் ஆடையை பற்றி தன்னுடைய திருமறை குரானில் என்ன சொல்கிறான் அப்படின்னா அல்லா தன்னுடைய குரானில் ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லும் பொழுது யாபனி ஆதம ஆதமுடைய மக்களே அல்லா இந்த இடத்தில் சொல்லும் பொழுது எல்லா எல்லாத்தையுமே அழைக்கிறான் ஆதமுடைய மக்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறான் கது அன்சல்னா அழைக்கும் லிபாச யுவாரிசோ ஆதிக்கும் வரீஷன் உங்களுக்கு ஆடையை வழங்கியிருக்கோம் எப்படிப்பட்ட ஆடையை வெட்கத்தலங்களை மறைக்கக்கூடிய ஆடையையும் அருளியுள்ளோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் அலங்காரத்தையும் வழங்கியுள்ளோம் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் இந்த இடத்தில் ஆடையை வழங்கியதாக சொல்லல மாறாக கூடுதலாக ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்றான் தொடர்ந்து அல்லாஹ் ஹைருன் எனினும் இந்த ஆடையிலே சிறந்த ஆடை என்பது இறையச்சம் எனும் ஆடைதான் அப்படின்னு சொல்லி இறைவன் தன் திருமுறையில் சொல்லி காமிக்கிறான் இப்போ ஆடைக்கு அடித்தளமே எது அப்படின்னா தான் ஆடை என்பது அனைவராலும் உடுத்த முடியும் ஆனால் இறையச்சத்தினுடைய ஆடை அணிவது தான் சிறந்தது அதுதான் நம்மை மேன்மைப்படுத்தும் அதுதான் நம்மை சொர்க்கத்திற்கு வழிகாட்டும் இப்போது ஆடைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இறையச்சம் என்னும் ஆடை அதே போல் அல்ல கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்ன சொல்கிறான் வெட்கத்தலங்களை மறைக்கும் ஆடை அப்படின்னு சொல்கிறான் இன்னைக்கு வெட்கம் என்ற உணர்வை இழந்ததின் காரணமாகத்தான் இன்றைய சூழ்நிலையில் அதிகமானோர் ஆடை விஷயத்தில் கீழ்த்தரமாக போய்கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் வெட்கம் பற்றி நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுது அல்லாஹிந்த உதர் சலாஹ் அவர்களை எடுத்துக்கொள்வோம் இன்றைய சூழ்நிலையில் வெட்கத்தை பற்றி பேசுகிறவங்க என்ன பேசுவாங்க பெண்களிடத்தில் வெட்க உணர்வு இருக்க வேண்டும் ஆண்களுக்கு அவ்வாறு கிடையாது அப்படின்லாம் பேசுவாங்க ஆனால் நபி அவர்கள் யார் ஒரு ஆண் அல்லாஹின் தூதர் சல்லா அலுவலி இஸ்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு வெட்கப்பட்டுள்ளார்கள் திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் வெட்கப்படுவதை விட அதிகமாக வெட்கப்படக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்துள்ளார்கள் சொல்லி ஹதீஸ்களில் நம்ம பார்க்க முடியுது அதே போல் நபி சொல்லா அல்லம் அவங்க வெட்கத்தை பற்றி எப்படி சொல்கிறாங்க ஈமானோடு சேர்ந்த வகையில் சொல்கிறாங்க ஈமான்னா என்ன ஒரு மனிதன் ஈமானினுடைய அனைத்து கிளைகளையும் பின்பற்றினால் மட்டும்தான் அனைத்து விஷயங்களையும் அவன் செயல்படுத்தும் பொழுதுதான் ஈமான் அவன் அவனிடத்தில் முழுமை பெறும் அப்போதான் அவன் இறை நம்பிக்கை கொண்டோன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவான் அப்படிப்பட்ட ஈமானின் ஒரு கிளையாக தூதர் துதர் சொல்லா அலுலாமும் சொல்லி காமிக்கிறாங்க அல் ஹயா உன் அல் ஈமான் வெட்கம் என்பது ஈமானின் ஒரு கிளையாகும் சொல்லி நபிகல் நாயன் சொல்லா அலுவலாமும் சொல்லி காமிக்கிறாங்க இப்போ வெட்கம்ங்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த ஆடை விஷயத்திற்கு வெட்கம் இல்லைன்னு சொன்னா அவன் ஆடையை அரைகுறையாக அணியத்தான் செய்வான் அதே அவனிடத்தில் வெட்கம் இருந்துச்சுன்னா நம்முடைய உறுப்புகளை அங்கங்களை மற்ற மனிதர்கள் பார்க்குறாங்க மற்ற கயவர்கள் பார்க்குறாங்க அந்நியவர்கள் தவறான முறையில் பார்க்குறாங்க அதனால் நம் ஆடையை கொள்வோம் உடலை மறைத்து கொள்வோம் சொல்லி அவன் ஆடையை மறைப்பான் ஆனால் அந்த வெட்க உணர்வை இழக்கும் பொழுது தான் அவங்களிடத்துல என்ன ஆகுது ஆடை குறையக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அதே போல் இஸ்லாமிய மார்க்கம் பொதுவாக பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி தனித்தனி வகையிலான சில சட்டங்களையும் கூறுகிறது அதே போல சில சட்டங்களை சமமாக சொல்லுது ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை விட சில கூடுதலான விஷயங்களை ஆண்களுக்கு இறைவன் தரான் காரணம் என்ன ஆண்கள் என்பவர்கள் அவர்கள் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகவும் மேலும் பெண்களை அவர்கள் நிர்வகிப்பதற்காகவும் சில விஷயங்கள் ஆண்களுக்கு கூடுதலாக இருக்கு அது அல்லாமல் நன்மையான விஷயத்தை பொறுத்தவரை மார்க்கத்தில் நன்மை செய்வதில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் சமம் என்று திருக்குரான் திருமறை வசனம் நமக்கு போதிக்கிறது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் இதை பற்றி சொல்லும் பொழுது நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி நாலாவது வசனமாக அல்லா சொல்கிறான் நம்பிக்கை கொண்ட நிலையில் ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ யார் நல்லறங்கள் செய்கிறாரோ அவர்களை அல்லா என்ன பண்றான் சொர்க்கத்தில் நுழைவிப்பான் வலா இழுல மூணு நக்கீரா அவர்கள் அணு அளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லா தன்னுடைய திருமறை குரலில் சொல்லி காமிக்கிறான் அப்போ நம்பிக்கை கொண்ட ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அல்லாவை பொறுத்த வரைக்கும் நன்மையில எல்லாரும் ஒன்று தான் ஆனா சில விஷயங்கள் பெண்களுக்கு கூடுதலாக இருக்கு அது என்ன அப்படின்னா ஆடை விஷயத்துல ஆடை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வேறு பெண்கள் வேறு ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது இருந்தாலும் அவர்கள் சில இடத்தில் அவர்கள் ஆடை சில குறைபாடு இருந்தால் கூட அது வந்து பெரிய அளவிலாக இருக்காது ஆனால் பெண்களை பொறுத்தவரை அப்படி இருக்க முடியாது ஏனெனில் இறைவனுடைய படைப்பிலேயே பெண்கள் என்பவர்கள் ஆண்களுக்காக ஈர்க்கும் வகையில் சில விஷயங்களை இறைவன் படைச்சிருக்கான் அதில் சிறிய உதாரணமாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் முடியை எடுத்துக்கலாம் இந்த தலைமுடி என்பது ஒரு ஆணை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்போ பெண்கள் ஆண்களை விட சில விஷயங்களை கூடுதலாக மறைக்கணும் அப்படிங்கிறது நம்மளே அறிஞ்ச விஷயம் நம்ம ஆடை போடுறோன்னா அதற்கு மேற்பட்ட ஒரு ஆடைகளை கூடுதலாக அணிந்து கொள்ளணும் இது இறைவன் சொல்லக்கூடிய சட்டம் இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரான்ல சட்டத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஓராவது வசனமாக இறைவன் சொல்றான் குள்ளில்

அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக்கொள்ளட்டும் இன்னும் தங்களுடைய கற்புகளை பேணிக் கொள்ளட்டும் கூடுதலாக அவர்களுக்கு உள்ள விஷயம் அப்படின்னா அவர்கள் தங்களுடைய வெளியே தெரிபவை தவிர மற்றவற்றை அவர்கள் வெளி வெளிப்படுத்த வேண்டாம் வெளியே தெரியக்கூடிய அலங்காரங்கள் அப்படின்னா முகம் கை கால் இது போன்ற விஷயங்களை தவிர அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லா தன்னுடைய திருமுறை குரானில் சொல்லி காமிக்கிறான் அதை தொடர்ந்து அல்லாஹ் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை சொல்றான் அவர்கள் தங்களுடைய தலை முக்காடுகளை மார்பின் மீது போட்டுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அல்லா தன்னுடைய திருமுறை குரானில் சொல்லி காமிக்கிறான் இது பெண்களுக்கு இறைவன் கூடுதலாக சொன்ன விஷயம் இந்த விஷயத்தை அல்லாஹ் சொன்னது எதற்காக என்பதை இறைவனே தன்னுடைய திருமறை குரானில் என்ன காரணத்திற்காக அப்படின்னு சொல்லி சொல்றான் அதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த வசனத்தினுடைய சாராம்சத்தை நாம் எவ்வாறு விளங்குகிறோம் இந்த வசனத்தை நாம் எவ்வாறு கடந்து செல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம எப்படி கடந்து போகிறோம்னா சர்வசாதாரணமாக அதனை ஓதிட்டு போகும் பொழுது தான் அதனுடைய விளக்கம் என்ன அதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஆனால் அன்றைய கால சகாபிய பெண்மணிகள் இந்த வசனத்தை கேட்டு அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அவங்க எப்படி செயல்பட்டாங்கங்கிறத விட அந்த அவங்களுடைய காலத்துக்கு சென்று நம்ம போய் பார்த்தா தான் அவங்களுடைய விஷயம் நமக்கு தெரியும் இந்த வசனம் இறக்கப்பட்ட பொழுது இதனுடைய சம்பவத்தை பற்றி ஆய்சாரொலியல்லாகும் நமக்கு அறிவிக்கிறாங்க அல்லாவிந்து சுலாலிஸ்லாம் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த நபியர்களுடைய மனைவியான ஆயிஷா அலி அல்ல அவங்க சொல்கிறாங்க முஹாஜியர் பெண்கள் முஹாஜியர்னா யார் ஹிஜ்ரத் செய்து மதினாவுக்கு வந்த அந்த பெண்கள் ஆரம்ப காலத்தில் வரும் தான் இந்த சட்டம் இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நபிகல் நாயின் அவங்களுடைய மனைவியான ஆயிஷா அலி அவங்க சொல்கிறாங்க அப்போ நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை இறக்குன உடனே நாங்கள் அஜாக்கிரதையாக இல்லை மாறாக அதனை செவியேற்று இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக அதுவும் எப்படி உளப்பூர்வமாக கட்டுப்பட்டவர்களாக அந்த வசனத்திற்கு நாங்கள் செவி சாய்த்தோம் அப்படின்னு சொல்லி ஆய்சர் அழி அவங்க சொல்கிறாங்க உண்மையிலும் ஆடை என்பது மிகப்பெரிய ஒரு சிறந்த அருட்கொடை அல்லாஹ் தன் திருமறையில் அருக்குடையை பற்றி சொல்லும் பொழுது வைன் தாத்து நியமத்தல்லா அல்லாவுடைய அருக்குடையை நீங்கள் என்ன ஆரம்பித்தால் நீங்கள் அல்லாவுடைய அற்குடையை என்ன நினைத்தால் லா துசுஹா அதனை ஒரு காலும் எண்ணிவிட முடியாது அப்படின்னு சொல்லி இறைவன் தன் திருமறையில் சொல்லி காமிக்கிறான் இப்போ இறைவனுடைய அற்குடை என்பது எண்ணிலடங்காதது அதில் ஒரு அற்குடை தான் இந்த ஆடை நமக்கெல்லாம் இன்று ஆடை என்பது பாரபட்சம் இல்லாமல் பல்வேறு ஆடைகளை குமித்து வச்சிருக்கோம் ஆனால் அன்றைய சஹாபிய கால பெண்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை நம்ம அனைவரையுமே அறிவோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்தில் அவர்கள் ஒரு உடையிலிருந்து மறு உடையை மாற்று உடையாக வைத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி வரும் பொழுது இறைவனுடைய அந்த வசனத்தை இறக்கும் பொழுது அதற்கு கட்டுப்பட்டவர்களாக எப்படி நடந்தாங்க எதனால் இறைவனுடைய சட்டத்தை உணர்ந்தாங்க இறைவன் எதற்காக சொல்வான் நம்முடைய நன்மைக்காக தான் சொல்வான் நம்ம இப்படி செஞ்சோம்னா சொர்க்கத்தை அடைவோம்னு சொல்லி அந்த சஹாபிய பெண்மணிகள் நினச்சாங்க ஆனா இன்றைய கால பெண்கள் கீழாடையும் கிழிச்சு கொள்வாங்க மேலையும் கிழித்துக் கொள்வார்கள் இதுதான் இன்றைய கால பெண்களினுடைய நிலையாக இருக்கு ஆனா சஹாபிய பெண்மணிகள் அதற்கு முழுவதுமாக செவி சாய்த்து கட்டுப்பட்டாங்க அதே போல் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இன்றைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு மன விழாக்கள் திருமணமாக இருக்கட்டும் இல்ல மற்ற நிகழ்ச்சிகள் இல்ல ஒரு மரணமான வீடு இப்படி எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலுமே சரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஹிஜாப் திருமணமா அதற்கு தகுந்தாற் போல ஃப்ராக் ஃபர்தா இல்லை ஏதேனும் அலங்கரிக்கப்பட்ட ஃபர்தாவா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதுவும் ஆடைதான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அந்த ஃபர்தா இருக்கும் அதே போல் ஒரு மரண வீடா அந்த மரண வீட்டிற்கு தகுந்தார் போல அங்கே ஒரு ஃபர்தா ரேஷன் கடைக்கு போகணுமா அதற்கு தகுந்தாற் போல அங்கே ஒரு ஃபர்தா இல்லை பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுமா அதற்கு தகுந்தாற் ஸ்கூலுக்கு போக அதுக்கு ஒரு ஃபர்தா இப்படி விதம் விதமாக ஹிஜாபுகளையே அடுக்கி கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஹிஜாபு மாறிடுச்சு அதே போல் தலைக்கு போடக்கூடிய ஹிஜாப் என்பது இறைவன் தன்னுடைய திருமறை குரானில் என்ன சொல்றான் உங்களுடைய முக்காடுகளை மார்பின் மீது போட்டுக்கொள்ளுங்கள் தலை முக்காடுகளை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் தலைமுக்காடுகளை தலையிலே இருக்கணும் மார்பிளையும் இருக்கணும் ஆனால் இன்றைக்கி போடக்கூடிய அந்த தலையில் உள்ள ஹிஜாப் என்பது எப்படி இருக்கிறது ஒரு சிலருடைய ஹிஜாப் தலையில் இருக்கும் ஆனால் மார்பிளாக இருக்காது ஒரு சிலருடைய ஹிஜாப் மார்பிளில் இருக்கும் ஆனால் தலையில் இருக்காது இதுதான் நிலைமை ஆனால் இது இஸ்லாமிய மார்க்கம் காட்டித் தந்த வழியாக கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் அறிவே தடுத்தது இறைவனுடைய வார்த்தை உங்களுடைய மார்பின் மீது முக்காடுகளை இட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறான் அல்லாஹ் இது யாருக்கெல்லாம் சொல்கிறான் அதையும் இறைவன் சொல்லும் பொழுது கூடுதலாக எதற்காக இப்படி ஒரு சட்டத்தை பெண்களுக்கு இறைவன் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அல்லா தன்னுடைய திருமுறை குரலில் அதையும் சொல்லி காமிக்கிறான் முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இறைவன் சொல்லும் பொழுது யா ஐயு நபியே நீங்க சொல்லுங்க உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்க ஓ பனாத்திக்க உங்களுடைய புதல்விகளுக்கு சொல்லுங்க இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீங்க சொல்லுங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க என்னது யுபுதீன அவர்களுடைய தலை முக்காடுகளை அவர்கள் மார்பின் மீது போட்டுக்கொள்ளட்டும் வாலிக்க அதுனா எதனால அப்படின்னா ஐ யோரப்ன அவர்கள் யார் என்று அறியப்படவும் இன்னும் பல யோதைன அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கவும் இது ஏற்றது இது சிறந்தது அப்படின்னு சொல்லி அல்லா காரணத்தை சொல்லிட்டான் படைத்த அபுல்லால மீன் ஒரு காரணத்தை சொல்லும் பொழுது இதை தவிர வேற ஏதேனும் காரணம் யாராவது சொல்லணுமா கிடையவே கிடையாது இறைவனே சொல்றான் இந்த கூடுதலான விஷயத்தை பெண்களுக்கு நான் ஏன் தந்திருக்கேன் அப்படின்னா அதற்கு அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லா அல்லா தன்னுடைய திருமுறை குரானில் சொல்லி காமிக்கிறான் இன்னைக்கு நம்ம பல இடத்துலையுமே பார்க்குறோம் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுது ஹிஜாப் இல்லாத காரணத்தினால அப்படின்னு நம்ம பல பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம சந்திச்சு வர்றோம் அப்போ ஹிஜாப் அணிவதற்கும் ஹிஜாப் அணியாமல் இருப்பதற்கும் எந்த அளவுக்கு வேறுபாடு இறைவனுடைய வார்த்தை அங்கு உண்மையாகுது அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெல்ல தெளிவாக விளங்குது இறைவன் என்ன சொல்கிறான் நீங்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காகன்னு இறைவன் சொல்கிறான் இறைவன் ஒரு காரணத்தை சொன்னா அப்படின்னா அது மிகவும் சரியான ஒரு சட்டமாகத்தான் இருக்கும் இறைவன் முக்காலத்திற்கும் ஏற்ற ஒரு சட்டத்தையும் நம் சுவனம் செல்லக்கூடிய ஒரு சட்டத்தையும் தான் இறைவன் சொல்லுவான் ஒரு புறம் ஹிஜாப் போடுவதற்கு இன்னைக்கு பல போராட்டங்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சு வர்றோம் இன்னும் இந்த ஹிஜாப் இஸ்லாமிய ஆடை ஒழுக்கம் என்பது பெண்களுக்கு கூடுதலான இந்த ஆடை ஒழுக்கத்தை வந்து தர்றது என்பது இஸ்லாமிய பெண்களை முடக்குவதோ அவர்களுடைய அந்த சாதனைக்கு முட்டுக்கட்டை போடுவதோ கிடையாது மாறாக கூடுதலான சில ஒழுக்கங்களை கற்றுத்தருவதே தவிர இஸ்லாமிய மார்க்கம் என்பது அவர்களை ஒருபோதும் அடிமைப்படுத்தாது அடிமைப்படுத்தவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த இறைவனுடைய வார்த்தையிலிருந்தே அழகாக விளங்க முடியுது அதே போல் இன்றைக்கி இந்த இஸ்லாமிய ஆடை ஒழுக்க முறையில் பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி இல்ல ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி அதனை அனுப்பக்கூடிய தாய்மார்கள் அந்த தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல கவனம் எடுப்பதும் கிடையாது அவர்களுடைய தவறுகளை சீர்திருத்துவதும் கிடையாது ஆனால் இறைவனிடத்தில் நாம் கேள்வி கேட்கப்படுவோம் என்பதை மறைந்து கொண்டு வாழ்றோம் அல்லாவின் தூதர் சல்லாலேஸ்ல அவங்க என்ன சொன்னாங்க குல்லுக்கும் ராயின் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி குள்ளுக்கும் மசூலுன் உங்களுடைய பொறுப்பு குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயின் செல்லலேசனம் அவங்க நமக்கு சொல்றாங்க இப்போ ஒவ்வொரு தாய்மார்களும் சரி கணவன்மார்களும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி தங்களுடைய பெண்களை வந்து அவர்களுடைய ஹிஜாப் சரிவர இருக்கா அவங்க சரிவர போறாங்களா கல்லூரிக்கு அனுப்புவதாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதாக இருந்தாலும் சரி மற்ற விஷயத்துக்கு அனுப்புவதாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஹிஜாப் சரிவர இருக்கான்னு ஒவ்வொரு கணவனும் சரி ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு சகோதரனும் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஏன்னா இறைவன் நமக்கு வழங்கிய பொறுப்பு அந்த பொறுப்பு குறித்து நாளை மறுமை நாளில் அனைவரும் விசாரிக்கப்படுவோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்கணும் அதே போல் இன்னைக்கு இந்த ஆடை ஒழுக்க முறை ஹிஜாப் எடுத்துகிட்டு பலவிதமான ஹிஜாபுக்கெலாம் மாறிடுச்சு எப்படி வெறும் மஃப்தாவாக இருந்த அந்த ஹிஜாப் இன்னைக்கு பல டிசைன்களாக பல மாடல்களாக மாறி மாடலாக மாறுவது தவறு கிடையாது ஆனால் அந்த மாடல் எந்த அளவுக்குனா தங்களுடைய மறைக்க வேண்டிய அந்த உறுப்புகளை வந்து மறைக்க முடியாமல் அளவுக்கு மாடலாக மாறிடுச்சு இறைவன் என்ன சொல்றான் பெண்களுக்கு மறைப்பதற்காகவும் இன்னும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காகவும் சொல்றான் ஆனா அது அலங்காரத்தினுடைய வெளிப்பாடாகவும் இன்னும் அங்க அவயங்களை வெளிப்படுத்தும் விதமாகவும் மாறிவிட்டது அப்படிங்கறத கண்கூட பார்க்குறோம் ஆனா மார்க்கம் இதை முற்றிலுமாக தடை செய்து அதே போல் இஸ்லாமிய ஆடை ஒழுக்க முறை என்பது எப்படின்னா இறைவன் நமக்கு ஆடை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆடை எப்படி அணிய வேண்டும் எந்த முறைகளில் நம்ம அணியணும் அப்படின்னு சொல்லி அல்லாவும் சரி அல்லாவுடைய தூதரும் நமக்கு அழகிய முறையில் கற்றுத்தராங்க அதில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நம்பி அவங்க அழகான ஆடையை அணியணும்னு சொல்லி நம்பி அவங்க நமக்கு சொல்லித்தராங்க அழகான ஆடை என்பது என்ன அப்படின்னா அழகான ஆடைங்கிறது அலங்காரத்தில் வராது மாறாக அழகு என்பது வேற அழகானது என்பது வேற அல்லாஹ்வின் தூதர் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது லா எதுஹுலுல் ஜன்னா சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் யாரு மன்கானஃபி கல்பிகி மிஸ்காலு தர்ரத்தின் எவனுடைய உள்ளத்தில் மின் கிபிரின் பெருமையிலிருந்து அணு அளவு இருக்கிறதோ அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான்னு சொல்லி அல்லாவிந்தூதர் சொல்லலாமாங்க சொல்லி காமிக்கிறாங்க இதை கேட்ட ஒரு சஹாபி என்ன பண்றாரு அல்லாவிந்தூதர் கிட்ட கேட்குறாங்க அல்லாஹின் தூதரே அன அளவு பெருமைனா இப்ப நான் என்னுடைய ஆடை அழகாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய காலணி அழகாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இது பெருமையில சேருமா அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் கேட்கிறார் அதற்கு அல்லாவின் தூதர் சொல்லா அலுவலம் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ ஜமீலுன் அல்லாஹ் என்பவன் அழகானவன் யூஹிபுல் ஜமால் அல்லாஹ் அழகையே விரும்புகிறான் அதனால் அது சேராது மாறாக பெருமை என்பது என்ன தெரியுமா ஆணவத்தோடு உண்மையை மறுப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும் தான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயம் சொல்லா அலையம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க அப்போது பெருமைங்கிறது எந்த லிஸ்ட்டில் சேரும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஆடையை போடுறோம் அப்படின்னா இறைவன் நமக்கு தந்த அருட்கொடை அதையும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி அந்த ஆடையை அணியணும் அதை விட்டுட்டு பெருமையாக நான் மட்டும்தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் நீ இந்த மாதிரி போடலை அப்படின்னு சொல்லி பெருமையாக நினைக்கிறதும் இன்னும் மக்களை கேவலமாக மதிக்கிறோம் தான் பெருமையில் சேரும் அதனால அழகான ஆடை அணிவது தவறு கிடையாது காரணம் என்ன அப்படின்னா இறைவன் அழகானவன் அழகே எதிர்பார்க்குறான்னு சொல்லி நமக்கு நாயின் சொல்ல ஆலோசமாக சொல்லி காமிக்கிறாங்க ஆடைனா நம்ம என்ன நினைக்கிறோம் வெறும் ஆடை ஒரு துணி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆடையை பொறுத்த வரைக்கும் அதில் எப்படி எப்படி நடக்கணும் எப்படி எப்படி நடந்தால் சோனம் செல்லலாம் எப்படி ஆடை முறையை நம்ம அமைத்து கொண்டா நரகத்திற்கு போயிடுவோம் அப்படிங்கிற விதம் கொண்டு நம்முடைய மார்க்கம் நமக்கு அழகாக ஒழுக்க முறைகளை சொல்லித்தருது அதே போல அல்லாவிந்தூதர் சுல்லாலு இஸ்லாம் அவங்க அழுக்கான ஆடை அணிவதற்கு தடை செஞ்சுருக்காங்க ஒரு மனிதரை பார்க்குறாங்க நபிகள் நாயம் சுல்லாலு இஸ்லாம் அவர்கள் ஒரு மனிதர் அழுக்கான ஆடை அணிந்தவராக வர்றாங்க நபியவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்குறாங்க உங்களுடைய ஆடையை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளவில்லையா அப்படின்னு சொல்லி அல்லாவிந்தூதர் சொல்லா அலுவலி இஸ்லாமா அவங்க கேட்குறாங்க இதை பார்த்து அந்த மனிதர் சொல்கிறாரு அப்போது என்ன அல்லாவின் தூதரன் கேட்கும்பொழுது உங்களுடைய ஆடையை நீங்கள் அழுக்காக அணியாதீங்க அப்படின்னு சொல்லி நபிகல் நாயன் சொல்லா அலுலாமுங்க சொல்கிறாங்க அப்போது அழுக்கான ஆடைனா ஒரு முறை நம்ம அணிஞ்சிட்டோம் அப்படின்னா அது அழுக்காயிருச்சுன்னா திரும்ப அதை துவைத்து கொண்டு அணியணும் அப்படின்னு நம்முடைய மார்க்கம் நமக்கு கட்டளையிடுது அதே போல் இன்னைக்கு புத்தாடை அணியிறோம் நம்ம இந்த ஆடையை பொறுத்த வரைக்கும் இறைவன் நமக்கு தந்த அருட்கொடை அந்த ஆடையை அணியும் பொழுது சந்தோஷமாக நம்ம அணுகிறோம் தவறு கிடையாது இருந்தாலும் அது இறைவனிடத்திலிருந்து நமக்கு வந்த ஆடை நபி அவர்கள் புத்தாடை அணியும் பொழுது என்ன செஞ்சாங்க அப்படின்னு இறைவனுடைய மார்க்கத்தில் நம்ம பார்க்குறோம் என்ன பண்ணாங்க அல்லாஹி தர்சுல்ல இஸ்லாமா அவங்க புத்தாடை அணியும் பொழுது அதற்காக பிரார்த்தனை செய்வார்கள் அந்த ஆடை அணியும் பொழுது இந்த ஆடையை தந்த அல்லாவிற்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டு நபிக்குலாம் சுல்லா இஸ்லாமாவுங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஆடை எந்த நன்மைக்காக தயாரிக்கப்பட்டதோ அந்த நன்மைக்கும் இந்த ஆடையினுடைய நன்மையும் உன்னிடம் எதிர்பார்க்குறேன் இன்னும் அதே போல இந்த ஆடையினுடைய தீமையிலிருந்தும் இந்த ஆடை எந்த நோக்கத்திற்காக தீமைக்காக படைக்கப்பட்டதோ அந்த தீமையிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லி நபிகள் நாயம் சுல்லாலு இஸ்லாம் அவங்க ஆடை அணியும் பொழுது பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க இதையும் நம்ம என்ன பண்ணணும் நம்ம புத்தாடை அணியும் பொழுது இதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதே போல இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம் ஆடை அணிகிற விதம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவுமே இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடியவங்களாக இருக்காங்க அல்லாஹின் தூதர் சொல்லாஸ்லாமு இதை அறவே தடுத்திருக்காங்க அப்போ இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது ஆனா இன்னைக்கு எப்படி அணுகிறாங்க பெண்கள் அப்படின்னா இறுக்கமான ஆடைகள் எந்த அளவிற்கு தங்களுடைய உறுப்புகளை வெளிக்காட்டும் அளவிற்கு பிற ஆண்கள் கவர்ந்து செல்லும் அளவிற்கு அந்த பெண்கள் ஆடைகளை இறுக்கமா நீறாங்க இறுக்கம்னா அவர்களுடைய அங்கங்கள் அந்த அளவுக்கு வெளிப்படக்கூடிய அளவுக்கு இருக்கமா அணிகிறாங்க இதை நம்பியவங்க தடை செஞ்சுருக்காங்க இது முற்றிலுமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் காட்டப்படாத ஒரு விஷயம் அதே போல அல்லாஹின் துதர் சொல்லாஹ் அவங்க இந்த ஆடை விஷயத்தை பொறுத்தவரை பெண்களைப் போல் ஒப்பனை செய்வதையும் ஆண்களைப் போல் பெண்கள் ஒப்பனை செய்வதையும் அல்லாஹின் துதர் அவங்க அறவே தடுத்திருக்காங்க ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு மனிதர் என்ன பண்ணுறாருனா அருகில் இருக்கக்கூடிய ஒரு பையனை பார்த்து இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறாங்க இந்த பையன் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க அது பையன் கிடையாது அது என்னோட பொண்ணு அப்படின்னு கோபமாக அந்த நபரை சொல்கிறாங்க இதை கேட்ட அந்த நபர் என்ன பண்ணுறாருனா சாரி மிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க நான் மிஸ்டர் கிடையாது அந்த பொண்ணுடைய அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது சிரிக்கக்கூடிய சம்பமாக இருந்தாலுமே கூட இது சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு இப்படி தான் பெண்கள் ஆண்களுடைய உடையை அணிவதும் ஆண்கள் பெண்களுடைய உடையை அணிந்து கொண்டு இன்றைக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் இது மார்க்கம் முற்றிலுமாக தடுத்த விஷயம் அல்லாவின் தூதர் சல்லாஹு இஸ்லாம் அவர்கள் பெண்களைப் போல் ஒப்பனை செய்யக்கூடிய ஆண்களையும் ஆண்களைப் போல் பெண்களை ஒப்பனை செய்யக்கூடிய பெண்களையும் சபித்துள்ளார்கள் சொல்லி நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம் இப்போ இது சர்வசாதாரணமாக இன்றைக்கி நடக்கிறாங்க ஸ்கூல் பிள்ளைங்களை எடுத்துக்கலாம் இல்லை கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிகளை எடுத்துக்கலாம் எப்படி ஆண்கள் அணியக்கூடிய உணையை எடுத்து அதுலேயும் இறுக்கமாக அணிந்து கொண்டு தங்களுடைய உறுப்புகளை எல்லாம் வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு அணிகிறாங்க அதே போல் டிஷர்ட் ஷர்ட் தங்களுடைய மார்பங்களின் மீது முட்காடிட்டு கொள்ளுங்க இறைவன் சொல்கிறான் ஆனால் அந்த மார்பங்களை வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு டி ஆனால் இது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை கிடையாது பொதுவாக ஆடை விஷயத்தில் இந்த கலர் போடக்கூடாது அந்த கலர் போடக்கூடாது அப்படிங்கிற எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது ஆனால் நமிகல் நாயின் சொல்லா இஸ்லாம் அவர்கள் ஆடை விஷயத்தில் ஆண்களுக்கு மட்டும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்னது காவி நிறை ஆடை வந்து ஆண்களுக்கு தடை அப்படின்னு சொல்லி நபி அவங்க நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க அம்ரிப்னா ஆஸ் அப்படிங்கிற சஹாபி சொல்கிறாங்க நபியவர்கள் என் மீது இரண்டு காவி ஆடைகளை பார்த்தார்கள் மிகவும் கோபமுற்றவர்களாக இது உன்னுடைய தாய் தான் ஏவினார்களா இப்படி போட சொல்லி உன்னுடைய அம்மா தான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி அல்லாமித்தூர் சுலாலு இஸ்லாமுங்க கேட்குறாங்க அதற்கு அம்ரிப்பின்னு ஆசை அவங்க சொல்கிறாங்க அல்லாமி தூதரை இதை நான் துவச்சு இதனுடைய சாயத்தை நிறத்தை மாற்றிருட்டுமான்னு சொல்லி நான் கேட்குறாங்க அதற்கு கேட்டதற்கு நபி அவங்க சொல்கிறாங்க வேணாம் இதை நீ எரித்து விடுன்னு சொல்லி நபிகள் நாயன் சுலாலு இஸ்லாமுங்க சொல்கிறாங்க அப்போது ஆண்கள் காவி ஆடையை உடுத்துவதற்கு தடை ஆனால் பெண்களுக்கு அப்படி சொல்லியிருக்காங்கன்னா கிடையாது ஏன் அப்படின்னா அலாவித்தர் சொல்லவங்க இன்னொரு இடத்துல வரும்போது இது உன்னுடைய தாய்க்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பெண்கள் உடுத்துவதற்கு தடை கிடையாது மாறாக ஆண்கள் காவினர் ஆடையை அணியக்கூடாது அதே போல் பட்டாடையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ஆண்களுக்கு அது தடை செய்யப்பட்ட விஷயம் நம்பிக்கை நான் என் சொல்லாலேஸ்லம் அவங்க சொல்கிறாங்க என்னுடைய சமுதாயத்தினை சேர்ந்த ஆண்களுக்கு பட்டாடையும் இன்னும் தங்கமும் ஹராம் தடை செய்யப்பட்ட விஷயமாகும் ஆனால் பெண்களுக்கு அது ஹலால் அப்படின்னு சொல்லி அல்லாமித் துல்லாஹ் இஸ்லாமுங்க சொல்லி காமிக்கிறாங்க பட்டாடை என்பது இறை மறுப்பாளர்களுக்கு இவ்வுலகத்திலும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் சொல்லி நபிகள் நாயம் சல்லாஹ் இஸ்லாமுங்க சொல்லி காமிக்கிறாங்க இப்போ பட்டாடை உணர் அணி அணிவதும் தடையான விஷயம் ஆனால் இன்றைக்கி ஆண்களை எடுத்துக்கிட்டோம்னா இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஆண்கள் சரிவர மார்க்கம் என்ன அப்படிங்கிற தெரியாமல் இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன பண்ணுறாங்க இந்த விஷயத்தை செய்கிறாங்க சர்வசாதாரணமாக பட்டை அணிந்து கொண்டு நடந்து செல்வதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம் ஆனால் மார்க்கம் இது தடை செய்யப்பட்ட விஷயம் இங்கே நம்ம பட்டாடை அணிஞ்சோம் அப்படின்னா சொர்க்கத்தில் அந்த பட்டாடை அணிவதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இருக்காதுன்னு சொல்லி அல்லாவிங் தொகுதி செல்வாலும் சொல்லி காமிக்கிறாங்க அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் முகம் கை கால் இது போன்ற விஷயங்கள் வெளிப்படுத்துமாறு தான் இருக்கணும் இது தவிர மற்ற அனைத்தும் தான் மறைக்கப்படணும் ஆனால் இன்னைக்கு கூடுதலாக ஆடை விஷயத்தில் பேணும்னு சொல்லி கூடுதலாக முகம் மறைக்கப்படுது ஆனால் இது பெண்களுக்கு வந்து இறைவன் கட்ட கட்டளை அளித்த விஷயமா அப்படின்னா கிடையாது அல்லாவின் தூதர் சொல்லாஹ் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு வழங்கப்பட்ட பிரத்யேகமான சட்டம் இது மனைவிமார்களுக்கு மட்டுமே தவிர ஏனைய பெண்களுக்கு இருக்கானா கிடையாது அல்லாவின் தூதர் சொல்லா அவர்கள் காலத்தில் ஏராளமான சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாற்றை நம்ம புரட்டி பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய பெண்கள் முகத்தில் முகத்திரை இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொன்மொழிகளை நம்ம பார்க்க முடியுது நம்பிக்கை நான் சொல்ல வாலேஸ்லம் அவங்க பெருநாள் திடலில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஆண்கள் இடத்துல உரை நிகழ்த்தி முடித்ததற்கு பிறகாக பெண்கள் இடத்துல சென்று உரை நிகழ்த்துறாங்க உரை நிகழ்த்தும் பொழுது பெண்கள்கிட்ட சொல்கிறாங்க நரகத்தில் உங்களை அதிகமாக நான் பார்த்தேன் பெண்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதில் இருக்கக்கூடிய கருப்பு நிறத்தை நிறமுள்ள ஒரு பெண்மணி எந்திரிச்சு கேட்குறாங்க ஏன் அல்லாவின் தூதரே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு நபி அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதிகமாக குறை காண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அந்த இடத்துல கருப்பு நிற பெண்மணி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குறிப்பிடப்படுதுன்னா என்ன அர்த்தம் கருப்பு நிறன்னா எப்படி தெரிஞ்சுக்குவாங்க அவங்களுடைய முகத்தை பார்த்து தான் கருப்பு நிறமானவங்க அப்படின்னு அறிஞ்சிக்கிறாங்க அப்போ இது போன்ற நிறைய இடத்துல பெண்மணிகள் அதாவது மனைவிமார்கள் அல்லாமல் உள்ள சில பெண்மணிகள் சஹாபிய பெண்மணிகள் முகத்திறை இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படி ங்கிறது வரலாறுகள நம்ம பார்க்க முடியுது நபியோர்களுடைய மனைவிமார்கள் என்று அறிவதற்காக மட்டும்தான் அவங்க முழுவதுமாக அவங்களுக்கு ஹிஜாப் அணியணும் அப்படிங்கிற சட்டம் அதே போல இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த அனைத்து காரியங்களையும் ஆடை விஷயத்துல இஸ்லாமிய சமுதாயம் பண்றாங்க இது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை கிடையாது மாறாக இவங்க எதை பார்த்து பண்றாங்க அப்படின்னா இஸ்லாம் அல்லாத பிறமுத கலாச்சாரத்தை பார்த்து செ செய்கிறாங்க ஆனால் பிரமத கலாச்சாரத்தை சார்ந்தவங்க இஸ்லாமியத்தை சார்ந்த அந்த கலாச்சாரத்தினை பின்பற்றுவது கிடையாது அவங்கவுங்களுடைய கலாச்சாரத்தை விட்டுக் கொடுப்பதும் கிடையாது இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் முஸ்லீம் என்று பெயர் சொல்லக்கூடியவங்க பிரமத கலாச்சாரத்தினுடைய அந்த விஷயத்தை பின்பற்றக்கூடியவங்களா இருக்காங்க ஆனால் நபி அவர்கள் இது அறைவே தடுத்திருக்காங்க அல்லாவிந்தர் சுலாலிஸ் நம்ம சொல்லும் பொழுது யார் பிரமத கலாச்சாரத்தினை பின்பற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் கிடையாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயமா மாறுது பிரமத கலாச்சாரத்தினை சார்ந்த அவர்கள் நம்ம இஸ்லாமியர்கள் இருந்து வெளியே போயிடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இஸ்லாமியர் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக சிந்திக்காமல் இன்னும் சினிமா கூத்தாடிகள் ஆடை உடுத்துறாங்களா அதே போல் ஆடை உடுத்தணும்னு சொல்லி குழந்தைகள் கேட்கக்கூடிய அளவுக்கு கேட்டாலும் கூட அந்த தாய்மார்கள் அதனை வாங்கித்தரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெற்றோர்களும் மாறிவிட்டாங்க அந்த குழந்தைகளும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க ஆனால் நபியவங்க இதை அறவே தடை செஞ்சுருக்காங்க யாரும் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது பின்பற்றினால் அவர்களை சார்ந்தவர்களாக மாறிவிடும் சொல்லி நபிகள் நாயம் சுல்லாஹ் இஸ்லாம் அவங்க நமக்கு தடை செய்கிறாங்க அதே போல் இன்றைக்கி இப் இவ்வளவு ஆடைகளை இரு இறைவன் நமக்கு வழங்கியிருக்கான் அருட்குடைகளாக வழங்கியிருக்கான் அப்படி வழங்கியிருந்தாலும் கூட இன்னைக்கு ஆடைகளை குறைத்து கொண்டு நம்ம இருக்கோம் சில பெண் பெண்கள் ஆனால் அல்லாவின் தூதர்சுலாலுஸ் அவர்களோட காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபிய பெண்மணிகள் இந்த ஆடை விஷயத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அல்லாவின் தூதர்செல்லாலு சிவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு பெண்மணி இருந்தாங்க அந்த பெண்மணியை பற்றிய செய்தியை ஒரு சஹாபி இன்னொரு இடத்துல கேட்குறாரு அல்லாவின் தூதர் சொல்லாலும்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்தாங்க அவங்களுடைய சம்பவத்தை பற்றி சொர்க்கத்தினுடைய பெண்மணியை பற்றி உங்களுக்கு காட்டட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு அந்த சஹாபின்னு சொல்கிறாங்க நீங்கள் யாருன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது அதோ அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் கருப்பு நேரா பெண்மணி அவர்களுடைய பெயர் உம்மு உம்முபர் அந்த பெண்மணியை பற்றி சொல்கிறாங்க இப்னா அப்பாஸ் அல்லாவின் தூதர் சுல்லாலுஸ்லம் அவர்களிடத்தில் அந்த பெண்மணி ஒரு முறை வர்றாங்க வந்து அல்லாவின் தூதரே எனக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டுள்ளது எனக்கு வலிப்பு நோய் இருக்கு இதன் காரணத்தினால எனக்கு ரொம்ப வேதனை அளிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க என்னுடைய வலிப்பு நோயை நீக்க சொல்லி இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி அல்லாவின் தூதர்கிட்ட கேட்குறாங்க அந்த பெண்மணி உடனே நபிகல் நாயன் சுல்லாலுஸ்லமுங்கும் சொல்கிறாங்க நான் இறைவனிடத்தில் உனக்காக பிரார்த்தனை செய்கிறேன் அப்படி பிரார்த்தனை செஞ்சுன்னு சொன்னால் உனக்கு இந்த நோயை இறைவன் நீக்கி தந்துடுவான் ஆனால் நீ பொறுமையாக காத்திருந்தேன்னு சொன்னால் சொன்னா இறைவன் இதற்கு பகரமாக உனக்கு சொர்க்கத்தை அழிக்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணிட்டு சொல்றாங்க இதை கேட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க அப்படி அல்லாவின் தூதரே அப்படி என்றால் நான் வந்து பொறுமை காத்துக்கொள்கிறேன் நான் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா கூடுதலாக ஒரு விஷயத்தை அந்த பெண்மணி சொல்றாங்க என்னது இதனால் நான் வலிப்பு நோய் ஏற்படும் பொழுது நான் கடை வீதிகளில் தெருக்களில் விழுகிறேன் அப்படி விழுகும் பொழுது என்னுடைய ஆடைகள் நீங்குது இதனால் என்னுடைய உருள் உறுப்புகள் அந்நிய ஆடவர்கள் வந்து பார்க்க நேரிடும் அதனால் அதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்குறாங்க அப்போ நம்பிக்கலா சுவாமி இஸ்லம் அவர்களும் அதற்காக பிரார்த்தனை செய்கிறாங்க இந்த ஹதீஸில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த பெண்மணியினுடைய இரையச்சமும் எப்படி இருந்திருக்கு இஸ்லாம் காட்டி தந்த ஆடை ஒழுக்கம் என்பது நம்ம ஹிஜாபை பேணணும் அப்படிங்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் வலிப்பு நோய் அப்படிங்கிறத விஷயத்தை பற்றி நம்ம எல்லாருமே அறிஞ்சு வச்சிருப்போம் அந்த வலிப்பு நோய் என்பது ஏற்பட்டால் நம்ம நம்மளுடைய நிலை எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியாது நம்ம எந்த நிலையில் இருக்கோன்னு நம்ம அறிய முடியாது ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அந்த ஆடை என்னை விட்டு விலகக்கூடாது அதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க இஸ்லாத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இறைவனுடைய அந்த வார்த்தைக்கு எந்த அளவுக்கு அவங்க உணர்ந்திருந்தாங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவங்க நடந்திருப்பாங்க அந்த சஹாபிய பெண்மணி ஆனால் இன்னைக்கு சுய நினைவோடு இருக்கும் பொழுதே தங்களுடைய ஆடைகளை குறைத்து கொண்டு இந்த பெண்மணிகள் இருக்காங்க ஆனால் இது நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்கிறதையும் நம்ம சிந்திக்கணும் அல்லாவிங் துத்திர சொல்லாலேஸ்ல அவங்க சொல்கிறாங்க இரு பிரிவினரை நான் பார்த்தது கிடையாது இதுவரை அவர்கள் பிறகு தோன்றுவார்கள் பிற்காலத்தின்னு சொல்லி நபி அவங்க எச்சரிக்கிறாங்க அவங்க ரசுலாவுடைய காலத்தில் வந்தது கிடையாது மாறாக அவங்க பிற்காலத்தில் மறுமை நாளினுடைய அடையாளமாக வருவாங்கன்னாங்க அவங்க யார் இரண்டு பிரிவினர் ஒரு சாரார் மாட்டு வாழை போன்ற சாட்டையை வைத்துக்கொண்டு மக்களை அடித்து துன்புறுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரண்டாவது சாரார் யார் அப்படின்னா பெண்கள் எப்படிப்பட்ட பெண்கள் அவர்கள் இறுக்கமான ஆடையை அணிந்து கொண்டு மெல்லிய ஆடையை அணிந்து கொண்டு அவர்கள் தலைக்கு மேலே எப்படி இருக்கும் ஒட்டக திமிலை போன்ற கொண்டையை அமைத்து கொண்டு அவர்களுடைய இடுப்பை ஆட்டி ஆட்டி அந்நிய ஆடவர்களை ஈர்க்கும் விதமாக நடப்பாங்க இப்படிப்பட்ட பெண்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க சொர்க்கத்தில் ஏன் நுழைய மாட்டாங்க சொர்க்கத்தின் வாசனையை கூட வாடையை கூட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நபி அவங்க கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க சொர்க்கத்தினுடைய வாடையோ இவ்வளவு இவ்வளவு தொலைவிலிருந்து வீசி கொண்டிருக்கும்னு சொல்லி அல்லாவிந்தமும் சொல்கிறாங்க இப்போ இது எவ்வளவு பாரதூரமான விஷயம் இந்த ஆடையில நம்ம சரிவர இல்லை அப்படின்னா இஸ்லாம் காட்டித்தந்த அடிப்படையில் இந்த ஆடை முறையை நம்ம அமைத்துக் கொள்ளல அப்படின்னா நரகத்திற்கே கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும் நபி அவர்கள் தந்த வழியாக இருந்தாலும் சரி இறைவன் நமக்கு அருளிய வசனமாக இருந்தாலும் சரி அது அதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைத்துக்கொணும்னு சொன்னால் இந்த உலகத்திலும் கண்ணியமாக வாழலாம் எந்த கைவர்களுடைய பார்வையிலும் நம்ம வந்து அடிப்படாமல் இருக்கலாம் அதே போல சொர்க்கத்திலும் கண்ணியமாக வாழலாம் எனவே இஸ்லாம் கற்றுத்தந்த அடிப்படையில் நமது ஆடை முறையை அமைத்துக்கொண்டு ஈரோல்களிலும் வெற்றி பெற இறைவன் நமக்கு அருள் புரிவானாக வாஹிர் தவானா இல்லாய் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள